Hi guys and welcome back to another video. And in this video, we will see one day in Thailand. Thailand. ஆஃபீஸ்லேயே அவர் நெக்ஸ்ட் டே போனால் நீங்கள் யார் இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கக்கூடியதான யாருக்குமே தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பையன் தான் நம்ம ஹீரோ. டெய்லி போகும்போது ஐடி கார்டை காமிச்சா தான் ஓ நீ அப்படின்ற மாதிரியே மதிப்பாங்க. அந்த அளவுக்கு தான் அவரோட பேச்சுவார்த்தையே இருக்கும். ஸோ அவர் அந்த ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஐடி கம்பெனியில் நம்ம ஹீரோயின் வந்து, அதாவது நம்ம ஹீரோ ஏன் மோஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்காதக்கு ரீசன் அப்படின்னு கேட்டால், நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை சொல்ல போனால் அதை வந்து ரொம்ப இன்வால்வாக அது அடிமட்டத்துக்கு போய் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதனாலே வந்து நம்ம ஹீரோ வந்து நிறைய பேருக்கு பிடிக்காமல் போயிடுது. ஸோ அதெல்லாம் பெருசு பார்த்தா ஹீரோ அவர் ஒரு வேலை உண்டு, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவருக்கு அந்த மெயின் வேலை அப்படி என்ன அப்படின்னு கேட்டால், அங்கே கம்ப்யூட்டர் இப்போ ஐடினாலும் தெரியாதா, கம்ப்யூட்டரில் என்ன ஃபால்ட் ஆகணும் அதை வந்து திருத்தி கொடுப்பார் நம்ம ஹீரோவான டென். அவர் அப்படியே வேலை பார்த்துருக்காரு. அந்த கம்பெனிக்கு வந்து ஹீரோயின் வந்து வராங்க. ஸோ அவரோட முன்னாடி டெஸ்ட்டில் தான் அவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபால்ட் ஆயிருச்சு, கம்ப்யூட்டர் ஃபால்ட் ஆனோடனே டென்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ டென்னு வந்து இந்த மாதிரி ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது அவனும் அவங்கள்ட்ட பேசுகிறான். பேசும்போது அவன் சொல்கிறான், இந்த இங்கே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஃபால்ட் தான் ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஃபால்ட்டை தான் கம்ப்யூட்டர் எல்லாமே ஆகிட்டு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் இது வந்து இங்கே மெயின் ப்ராசஸ் எல்லாம் வச்சோம்னு சொல்லிட்டு அந்த அதே மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அவனுக்கு சடனாக ஞாபகம் வந்துடுது. ஸோ இந்த பொண்ணு நம்ம வெறுத்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அந்த பேச்சை அங்கேயே கட் பண்ணிடுறாரு. அப்படின்னு ஹீரோனுக்கு ஒன்றும் புரியலை. முழுசிட்டு வந்து, ஏன் நீ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன், நீ நல்லா தானே எக்ஸ்பிளைன் பண்ண, ஓகே நான் கொண்டு பாஸ்கிட்ட வந்து ஆஃபீஸ் மேனேஜர்கிட்ட அதை கொண்டு இந்த ஃபைலை சப்மிட் பண்ணிட்டு அப்புறம் வந்து என்கிட்ட கண்டினியூ பண்ணு, நான் அவனை அப்புறம் வந்து பார்க்குறேன் மிஸ்டர் டென் அப்படின்னு சொன்னோடனே ஹீரோக்கு வந்து ஷாக் ஆகிடும். என்னது என்னோட நேம் உனக்கு தெரியுமா, என்னோடய நேம் தெரியுமா, ஏன்னா யாருமே நேம் அவனுக்கு தெரியாது அப்படின்போது ஒருத்தர் புதுசாக சொல்லும்போது ஹீரோக்கு எப்படி இருக்கும், ஸோ தெரியுமா அப்படின்னு ரொம்ப ஷாக்கிங்காக கேட்க, ஆ தெரியுமா எனக்கு அதான் ஐடி கார்ட்லேயே போட்டிருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்ச நாள் அப்படி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த அப்படி அவங்க கேட்டதுக்கு அப்புறமே வந்து நம்ம ஹீரோ பாங்க மேலே ஒன் சைடெல்லாம் வந்துடுது நம்ம ஹீரோவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க, ஒரு டே ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி பொழுது போகுது அப்படின்றதெல்லாம் நோட் பண்ண ஆரம்பிச்சுறாரு. ஸோ அப்படி நோட் பண்ணுறதுலாம் நம்ம ஹீரோ சில விஷயம் நோட் பண்ணுவார். அவங்களுக்கு வந்து டாய்ஸ் சேகர் பிடிக்கும். அதில் குறிப்பாக வந்து அந்த ஸ்னோமேன் வித் டாய் அப்படின்னு ஒரு டாய் வந்து அவங்களுக்கு சேர்க்கறது அவங்க பிடிக்கும், வந்து ரொம்ப சேர்த்துட்டு வராங்க. ஸோ அந்த டாய்க்காக வந்து டெய்லி அவங்க காயின் போட்டு அந்த டாய் எடுப்பாங்க, அது அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதை அவர் பார்ப்பார். ஸோ டெய்லி நீங்கள் ஆஃபீஸ் வந்தால் வந்து அவங்க வந்து ஃபார்ம் வில்லேஜ் மாதிரி ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுவாங்க, அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அவங்களுக்கு வந்து ஓல்டு சாங்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும், அவங்களுக்கு ஓல்டு சாங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் ஹீரோ வந்து நோட் பண்ணி வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அப்படியே போயிட்டுருக்க ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா மேனேஜர் வந்து ஹீரோயினி வந்து வா வெளில போகலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. அப்போ தான் நமக்கு தெரியுது மேனேஜர், சாரி அந்த மேனேஜரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா டாப், அவரோட பேர். ஸோ அவரும் ஹீரோயினி வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. ஆனால் இந்த டாப் அப்படிங்கிற மேனேஜர் என்ன பண்ணுறான், அவனுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது, குழந்தை இருக்குது, அதெல்லாம் மறைச்சி ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு, நான் ரெண்டு பேரும் டிவோர்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பொய் சொல்லி தான் இந்த ஹீரோயினை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கான் நம்ம டாப் அண்ட் மேனேஜர். இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு வெளில போனோடனே நம்ம ஹீரோ வந்து அவங்க ஒரு நோட் எழுதி வச்சுருப்பாங்க ஹீரோயின், அதை எடுத்து திருட்டு தினமாக பார்க்கலாம். அதில் வந்து அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி எங்கேயாவது அது அவுட்டரில் நடக்கக்கூடிய ஒரு ஸ்னோ ஃபெஸ்டிவலுக்கு போயிட்டு அங்கே வந்து அங்கே இருக்க எல்லாமே சில விஷயங்கள் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட் எழுதி வச்சுருக்காங்க. அதையும் நம்ம ஹீரோ பார்த்து வச்சுக்கிறான். பார்த்து வச்சுட்டு அவங்க ஒரு ஃபங்க்ஷன் அவங்க ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி நடக்குது. ஸோ அந்த ஃபெஸ்டிவலில் வந்து ஹீரோயினி பார்த்தீங்கன்னா, இவன் ஹீரோ அப்படின்னு பாடம் நம்ம டென் என்னமா வேஷம் போட்டுருப்பாங்கன்னா, இப்போ செங்கல் கல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சுவர் மாதிரி ஒரு வேஷம் போட்டு சிவத்தோடு ஒட்டிக்கிட்டு இருப்பான். ஸோ அது வந்து யாருக்குமே தெரியாது, நமக்கே பார்த்தா நமக்கே தெரியாது, அது அசஞ்சோட நமக்கு தெரியாது, அது நமக்கு மென்ஷன் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ அப்படி ஹீரோ அப்படியே ஒட்டிகிட்டு இருப்பான் அந்த வேஷம் போட்டுட்டு. நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா வந்து ஏஞ்சல் வேஷம் போட்டு நம்ம ஹீரோ பக்கத்துலேயே வந்து நிற்பாங்க, ஃபோன் பேசிட்டு டாப்பில் அப்படி போன் பேசிவிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரெஸ்ஸையும் அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து அவங்க சரி பண்ணுவாங்க. அப்படி ஒரு ட்ரெஸ்ஸை சரி பண்ணும்போது ஹீரோயின் இடுப்பில் ஒரு மச்சம் இருக்கும். ஸோ அதையும் நம்ம ஹீரோ நோட் பண்ணி வச்சுருப்பான்.
அதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா பின்னாடி சொல்கிறேன் எதுக்குன்னு. ஸோ அதெல்லாம் நம்ம ஹீரோ வந்து நோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ உங்கள் மேனேஜர் டாப் என்ன பண்ணுவாருன்னா, நம்மலாம் வந்து ஆஃபீஸ் டூர் மாதிரி ஒரு ஸ்னோ ஃபெஸ்டிவல் நடக்குது அங்கே நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னால் ஹீரோ எனக்கு குஷி, ஒன்றா குஷி அப்படி குஷி. ஸோ வந்து டாப் டப்பே சொல்கிறேன், என்ன நீ அங்கே ஸ்னோ ஃபெஸ்டிவல் கூட்டி போதானு இந்த மாதிரி எல்லாம் வச்சு அப்படின்னு டாப்பும் ஆமாம் சொல்லி பீட்டர்லாம் வந்துட்டு. ஸோ அப்படியே அவங்க டூரில் அப்படியே கிளம்புறாங்க எல்லாருமே. ஸோ ஸ்னோ ஃபெஸ்டிவல் போயிட்டாங்க. போய் எல்லோரும் ஒரு ரூமில் தந்துடுறேன், ஒரு ரூமில் இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ நம்ம டாப் இருக்கார் இல்லையா. ஸோ அவருக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ மேரேஜ் ஆகி அவர் அன்னைக்கு ஒய்ஃபோட வந்திருக்காரு, அவங்க கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இதை நம்ம ஹீரோ தூரத்துலன்னு பார்த்துடுறான், பின்னாடி ஹீரோயினையும் பார்த்துடுறாங்க. அவங்களுக்கு அழுகை வந்துடுது. அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, இப்போ நம்ம ஏமாற்றிட்டோம், இவனுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆகி அவனுக்கு மேரேஜ்னு தெரியும்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் ஆகி போகணும் என்கிட்ட போய் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹேர்ட்டிங்காக அந்த டாப் அப்படின்ற மேனேஜருக்கு தெரியாமே வந்து பின்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படி பின்னாடி உட்காந்துருக்கும்போது அந்த டாப்போட ஒய்ஃப் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு நான் வந்து ஆல்ரெடி செகண்ட் பேபி ப்ரெக்னென்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு இன்னும் ரொம்ப ஹேர்ட் ஆகிடுது. ஹேர்ட் ஆகிட்டு அவங்க போயிட்டு அந்த டாப் அப்படின்றவங்க கால் பண்ணி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்து ஒய்ஃபோடு இருக்கிறதா இப்போ வந்து ரொம்ப சேஃப், நீ ஒய்ஃபோடு இரு, நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம ஸ்னோ ஃபெஸ்டிவல் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு கட் பண்ணுறாங்க. ஸோ இதையும் நம்ம ஹீரோ நோட் பண்ணுறாரு. அப்படி சொன்னோடய நம்ம டாப் அப்படின்றோம் அங்கேருந்து ஒய்ஃபை குழந்தெல்லாம் கூட்டிகிட்டு அவங்க கிளம்பிடுறான். கிளம்பினதுக்கப்புறம் இந்த விரக்தியை தாங்க முடியாமல் ஹீரோயினி ஸ்னோ சாங்சரியில் போயிட்டு அங்கே ஸ்னோ மலையிலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். இதை பார்த்து கொஞ்சமும் எதிர்பார்க்காத நம்ம ஹீரோ குடுகுடுன்னு ஓடி போய் ஹீரோயினியை காப்பாற்றிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து 2016 அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, லைட்டாக தலையில் மட்டும் அடிபட்டுருக்கு, இப்போது 2016 தான். ஆனால் அவங்க நாளைக்கு கண்ணு முழிக்கும் பொழுது அவங்களுக்கு 2012 அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். அதாவது 4 வருஷம் அவங்களுக்கு வந்து மறந்து போயிடும், 4 வருஷம் மறந்து போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க நாளைக்கு காலையில் கண்ணை முழிக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து 2012 தான் ஞாபகம் இருக்கும், நேற்று நடந்த சம்பவம் எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இப்போ அவங்க தூங்குறாங்க, நாளைக்கு காலைக்கு கண்ணு முழிச்சோடனே அவங்களுக்கு அது ஞாபகம் இருக்கும். திரும்பவும் அடுத்த நாள் காலையில் அவங்க வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு, அதாவது இப்போ இன்னைக்கு தூங்குறாங்க நாளைக்கு கண் முடிச்சு எழுக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முதல் நாள் நடந்த எதுவுமே அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் அந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி மறந்து போச்சுன்னு சொன்னாலே அதெல்லாமே ஞாபகம் வந்துடும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ இங்கே தான் ஒரு விஷயத்தை கரெக்டாக அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோயினி அந்த டாப்புக்கு ஃபோன் பண்ணி திட்டுவாங்க இல்லையா, திட்டிட்டு அந்த ஸ்னோ ஃபெஸ்டிவல் போனால் அவங்க என்னென்ன போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டை கிழித்து பின்னில் போட்டுருவாங்க. ஸோ அதை நம்ம ஹீரோ எடுக்கிறாரு, அந்த இடத்துல எடுத்துட்டு அதெல்லாம் ஒட்டுறாரு. ஒட்டிட்டு நம்ம ஹீரோ அங்கே ஒரு திங்கிங் மட்டும் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, அவங்க தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சிடறாங்க. எழுந்திரிச்ச உடனே நம்ம ஹீரோ தான் முன்னாடி உட்காந்துருக்கான். முன்னாடி உட்காந்துட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, ஹீரோ நம்ம ஹீரோ 10 அப்படி சொல்கிற ஹீரோ அவர்களே பார்த்து சொல்கிறாங்க, இது வந்து 2016 கிடையாது, இது வந்து 2012 கிடையாது, 2016 உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்டில் உனக்கு வந்து மெமரி லாஸ் ஆகிடுச்சு, உனக்கு நாளைக்கு நீ தூங்கி எழுந்திரிச்சுன்னா உனக்கு அது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ யார் அப்படின்னு கேட்டதுமே, நான் உன்னோட லவ்வர் அப்படின்னு, உன்னோட நேம் என்ன அப்படின்ன உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்து முடிச்சுட்டு பாங்க, நீ யாருன்னு திரும்ப உங்க நான் உன்னோட லவ்வர் அப்படின்னு உடனே அந்த செகண்ட் ஹீரோ நீ அருவறுப்பாக அவனை பார்த்து ஒரு லுக் விடுவா, நீ என் லவ்வர் உண்மையான லவ்வராக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சாக்கடை பார்க்குற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பான். ஹீரோ வந்து அதையும் பேசாமல் உட்காந்துருப்பான். சரி உன்னோட நேம் சொல்லு அப்படின்னு உடனே டாப் அப்படின்னு அவனோட மேனேஜர் நேமும் சொல்லுவான் நம்ம ஹீரோ. சொன்னதுக்கப்புறம் சரி நான் எப்படி நம்புறது இவனை லவ் பண்ண வேறு ஏதாவது சொல்லு அப்படின்னு உடனே நம்ம ஹீரோ ஸ்டார்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெஸ்ட் அந்த ரெஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போதோ அவங்க ரெஸ்ட் கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்களை ஹிப்பில் வந்துட்டு ஒரு மச்சம் பார்ப்பார் இல்லையா, அதை வந்து நம்ம ஹீரோயின்ட்டு சொல்லுவார். அவங்க இன்னும் கடுப்பாயிடுவாங்க, நீ இவ்வளோ கேவலமான ஆளானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் திட்டி அசிங்கமாக அவனுக்கு கேவலம் கேவலமாக கழிவு ஊற்றுவாங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து அப்படியே மெதுவாக கிளம்புவார். அவங்க கிளம்பும்போது அவங்க ஒரு கார் வரும். ஸோ நம்ம ஒரு கார் நேராக நம்ம ஹீரோ மோதிர மாதிரியே வரும். அப்படியே வந்து அங்கே ஸ்டாப் ஆனோடனே ஹீரோ அதை தாண்டி போவார். நம்ம என்ன நினைப்போம், ஹீரோக்கு வந்து அங்கேயே ஜோலி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைக்கும் போதும் போன ஹீரோ திரும்ப ஓடியன்னு சொல்லுவார். அந்த ஹோட்டலில் வந்து திறந்துருக்கா இல்லையா தான் பார்க்க போனேன், திறந்துருக்கு வா அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு அசால்ட்டாக நம்ம ஹீரோவுக்கு கூப்பிடுவார்.
ஸோ அப்படி கூப்பிடும்போது நம்ம ஹீரோனிக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும். நம்ம எவ்வளோ அவங்க திட்டி கூட அவங்க நம்ம விட்டு போகாமல் வந்து இன்னும் வந்து இது பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கா மேலே லைட்டாக லவ் வர ஆரம்பிச்சிருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக பேச ஆரம்பிப்பாங்க. பேசாததுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோனி அந்த ஸ்னோ ஃபெஸ்டிவல் போனப்போ ஒரு டைம் டேபிள் போட்டு வச்சுருப்பாங்க, எங்கெங்கே போகணும் எதெல்லாம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு. அதை அவங்க கிழிச்சு பின்னில் போட்டோடனே நம்ம ஹீரோ அதை எடுத்து ஒட்டி வச்சுருப்பாருன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதன்படி அந்த ஹீரோயினியை வந்து இது பண்ணி சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த ஹீரோயினியை அந்த ஹீரோயினி வேலை லவ் பண்ணாது. ஸோ இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கு நாளைக்கு காலையில் தூங்கி எழுந்திரிச்சிட்டாங்கன்னா மறந்துடும். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நம்ம இவங்களோட லவ்வராக வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படின்னு ஹீரோ மனசில் தோண ஆரம்பிச்சிருச்சு. அதை தான் பண்ண போகிறாரு. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக அந்த ஹீரோயின் என்னென்ன பிளான் போட்டாங்களோ அது எல்லாமே நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினியோட பண்ணி முடிக்கிறாரு. ஆனால் ஒரு கட் எல்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் ஹோட்டல் ரூமுக்கு போகிறாங்க. ஹோட்டல் ரூமுக்கு போய் தூங்குற சீசன் வந்துருச்சு. ஸோ நடுநிலை நடக்குமா நீங்கள் படத்தை பார்த்துருக்கோங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ரொமான்ஸ், பர்ஃபெக்டான பியூர் லவ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாம் முடிஞ்சு ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. ஹோட்டலுக்கு போனதுக்கு அந்த ஹீரோனுக்கு வந்து ஹீரோ மேலே லவ் வர ஆரம்பிச்சது. நிஜமாகவே அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஹீரோவை. ஸோ ஆனால் காலை தூங்கிச்செல்லாம் மறந்துடுமே. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அவங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு செல்ஃபி வீடியோ ஒன்று ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, என்னோடய பேர் இது, இவர் வந்து என்னோடய லவ்வர் டாப் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். நிறுத்து, என்னோடய பேர் வந்து டாப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உண்மையாக சொல்லுவான். அந்த இடத்துல என்ன உண்மை அப்படின்னா, என்னோடய பேர் வந்து டெல்லு, இந்த மாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், எனக்கு உங்கள் மேலே உங்களை ஒன் சைட் லவ் இருக்குது, அதனால் உங்கள் கூட நான் லவ் பண்ணுறேன், உங்களை லவ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு மெமரி லாஸ் ஆகிடுச்சு, அதனால் இந்த ஒரு நாள் மட்டும் உங்களை நான் உண்மையாக லவ் பண்ணி உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலான்னு தான் நான் போய் சொன்னேன் அப்படின்னு ஹீரோனை திட்டிட்டு, அப்படி திட்டினதுக்கப்புறமா அவனை உண்மையாக லவ் பண்ணிவிட்டு ஃபைனலாக அவனு சொன்னாங்க, சரி அப்படி வந்து உன்னை பிடிச்சிருக்கு, நீ ஸ்டூப்பிடு தான் ஆனாலும் உன்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு நான் காலையில் வந்து இதெல்லாம் மறந்துடுவேன், மறந்தால் நான் இன்னும் நீ வந்து திரும்ப என்கிட்ட வந்து நீ சொல்லு அப்படின்னு நினைப்பா. அவன் சொல்லுவான், நான் இப்போவே லவ்வர்னு சொன்னதுக்கே என்ன நீ அறுவறுப்பாக ஒரு பார்வை பார்த்தேன், அதே மாதிரி நாளைக்கு மார்னிங் என்ன நீ திரும்ப பார்க்க மாட்டேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய மனசு வந்து ரொம்ப உடைஞ்சிடும், நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவான். இல்லை நான் சொல்ல மாட்டேன், நீ வந்து எனக்கு ஜஸ்ட் ரிமெம்பராவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபோனை ஆன் பண்ணி செல்ஃபியாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த வீடியோவில் என்ன ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி எனக்கு மெமரி லாஸ் ஆயிடுச்சு, என்னை லவ் பண்ணுறாங்க இந்த டெல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அந்த டாப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கா இல்லையா, ஸோ அந்த டாப் அப்படின்றவனுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, நமக்கு ரெண்டு பேருமே பிரேக்கப் ஆகிடுச்சு, இனிமேல் நீங்கள் கூட பேசாத அப்படின்னு சொல்லி அவனுக்கு மெசேஜ் பண்ணிடுவாங்க. அப்படி மெசேஜ் பண்ணிட்டு அவன் ஹீரோவோட பேசிகிட்டு இருக்கும்போது அவனோட ஷோல்டரில் தூங்கிடுவாங்க நம்ம ஹீரோனி. காலையில் பொழுது விடியுது, பொழுது விழுந்துச்சு, அவங்க ஆஃபீஸ் வந்துடுறாங்க, ஆஃபீஸ் வந்துடுறாங்க, எல்லாம் முடிஞ்சு பஸ்லாம் கிளம்பி ஆஃபீஸ் வந்துடுறாங்க. ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க டெஸ்க்டாப்பில் உட்காந்து செல்ஃபோனில் பார்க்குறாங்க. செல்ஃபோனில் பார்க்குறப்போ அவங்க அந்த ஸ்னோ ஃபெஸ்டிவல் போனப்போ ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க, அதில் இவங்க மட்டும்தான் இருக்காங்க, அதை யார் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு, ஏன்னா அவங்க தூங்கி எழுந்திரிச்சு அவங்களுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துடும், ஆனால் நேற்று நடந்தெல்லாம் மறந்துடும் இல்லையா. ஸோ அவங்க வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க, என்ன ஆச்சு இந்த வீடியோ யார் எடுத்தாங்க அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. வேறு வீடியோ எதுவும் இருக்கா அப்படின்னு அவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க, அந்த வீடியோ எதுவுமே இல்லை. உடனே நீங்கள் நினைக்கலாம் அந்த செல்ஃபி வீடியோ எங்கே போச்சுன்னு, நம்ம ஃப்ளாஷ்பேக் வந்து நம்மளுக்கு காமிக்கிறாங்க, அவங்க செல்ஃபி வீடியோ எடுத்துகிட்டு தூங்கிடுறாங்க. நம்ம ஹீரோ அந்த செல்ஃபி வீடியோவை அவரோட செல்ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதெல்லாம் டெலிட் பண்ணிடுறாரு. காரணம் என்ன அப்படின்னா, அவன் டெஃபினட்டாக நாளைக்கு வந்து என்னை லவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீ யார் அப்படின்னு என்னை பார்த்து அவங்க கேட்டாங்கன்னா என்னோடய மனசு தாங்காது, அதனால் உண்மையான லவ் நான் உண்மையாக லவ் பண்ணேன், அதனால் வந்து எனக்கு இந்த ஒரு நாள் நான் அவங்க கூட உண்மையாக லவ் பண்ணி அவங்க என் கூட சந்தோஷமாக இருந்தது, நான் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக நான் வந்து இது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி அதை நினச்சிட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டு அந்த ஃபோனை வச்சிடறான் நம்ம ஹீரோ. இங்கே காமிக்கிறாங்க அந்த அவங்க பையில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பொம்மை தேடிட்டுப்பாங்க, அந்த ஸ்னோமேன் வித் பெண் குயின் அப்படின்னு ஒரு பொம்மை, அந்த டாயும் அதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதை வந்து அதில் அவங்க எடுத்து வைப்பாங்க. ஸோ வச்சுட்டு வந்து அவங்க திங்க் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த டாப் அப்படின்ற மேனேஜர் அவங்க வருவான், வந்து சொல்லுவான், நம்ம ரெண்டு பேரும் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்னோ ஃபெஸ்டிவல் போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோனை பார்த்து சொல்ல, ஹீரோனி சொல்லுவாங்க, நீ எல்லாம் அவங்க கூட்டி போகிறதில்ல, கையெல்லாம் டோமரு, என்னை வந்து ஆல்ரெடி நான் வந்து ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன், ஸோ நீ என் கூடமே பேசாத, உன் கூட நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க நம்ம ஹீரோயின். ஸோ அங்கேருந்து கிளம்பும்போது நம்ம ஹீரோவும் அவங்க
என்றைக்கு அந்த ஆஃபீஸ் இருந்தாங்களோ அன்றைக்கு முதல் நாளே வந்து அங்கேருந்து அவர் அந்த வேலையை விட்டுட்டு நம்ம ஹீரோ போயிடுறாரு. அவங்க போய் லிஃப்ட்டில் போகிறாங்க. இதை விட இந்த படம் முடியுது. இதுதான் ஒரிஜினலாக, இதுதான் வந்து வெச்ச படத்தோட கிளைமேக்ஸ். இந்த படத்துக்கு இன்னொரு கிளைமேக்ஸும் இருக்குது. அது வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் ஒரு டைரக்டர் வந்து ரிலீஸ் பண்ணார். அந்த கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஹீரோ வந்து அங்கே வந்து வேலையை விட்டுட்டு கரெக்டாக லிஃப்ட்டில் போவார். ஸோ அதே சமயம் இவனோட பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி இவனோட பிரேக்கப் ஆகிடுச்சு டாப்கிட்ட திட்டிக்கிட்டு அங்கேருந்து ஹீரோயினி கிளம்புவாங்க. ஸோ அப்படி அங்கே ஹீரோயினி கிளம்பும்போது இடையில வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பார், அந்த டாப் வந்து நல்லவங்க கிடையாது, அவனுக்கு வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, ஒன்று ஏன் மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ஹீரோயினி நம்பாமல் நம்ம டென்னுக்கு வந்து திட்டிருப்பாங்க. ஸோ கரெக்டாக அவங்க உள்ளே போகும்போது நம்ம ஹீரோ லிஃப்ட்டுக்குள்ளே இருப்பான், அந்த வேலையை விட்டு போகிறோம், ரெண்டு பேருமே வேலையை விட்டு தான் போகிறாங்க. ஸோ அப்போது நம்ம ஹீரோயினி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ சொல்கிறது கரெக்டு தான் டென், அந்த டாப் வந்து சரியான ஸ்டூப்பிட் வந்து ஸ்டூப்பிட் இடியேட்டான், சரியான சீட்டர் ஃப்ராடு, என்னை வந்து ஏமாற்றிட்டான், நீ சொன்னது கரெக்டு, நீ சொன்னது நான் அப்போவே கேட்டிருந்தேன்னா இது இதெல்லாம் நடந்திருக்காது, பட் நானும் இப்போ இந்த ஆஃபீஸை விட்டு வேலையை விட்டு நின்றுட்டு வேறு வேலைக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம அதே ஹீரோன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோவும் மனசுக்கு என்ன நினைப்பாருன்னா, ஹாட் எங்கள் அப்பா அப்போ நமக்கு லவ் பண்ணுறதுக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கவே இருக்குது அப்படின்னு மனசுக்கு நினச்சிட்டு சிரிப்பார். லிஃப்ட் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகும், அதோட அந்த படம் முடியுது. இதுவும் ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருந்தாரு. ஸோ ஆனால் நான் முதல் சொன்ன கிளைமேக்ஸ் தான் படத்தில் வச்சுருப்பாங்க டேரக்டர். இந்த கிளைமேக்ஸே நல்ல கிளைமேக்ஸ் தான், ஆனால் கடைசியில் வந்து ரெண்டு பேரும் சேர மாட்டாங்க, பட் சேர்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் முடிச்சிருப்பாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் லவ் மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். சூப்பராக இருக்கும் இந்த மூவி. அதுவும் அந்த ஒன் டே அவங்க இருக்கும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கே வந்து இப்படியெல்லாம் லவ் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி சும்மா அப்படி செதுக்கியிருப்பாங்க அந்த படத்தெல்லாம். பெஸ்ட் மூவி. யாரெல்லாம் அந்த படம் பார்க்கலையோ டெஃபினட்டாக இந்த படத்தை பாருங்கள். ஸோ பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸே அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் நல்ல ஒரு மூவி ரிவியூட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானே நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ் அகைன் அண்ட் தேங்க்யூ வெரி மச்.